வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பில் வந்து அடுத்த பகுதியாக அமைவது பகுதி ஐந்து இதனுடைய தலைப்பு வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு தவறின்றி தமிழ் எழுதும் வழிகளும் விதிகளும் என்பது இந்த பகுதி வந்து மிக சிறிய ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன் இது என்னென்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்க பகுதி நாளில் சொல்லப்பட்ட செய்திகளை நினைவில் கொள்வதற்கான ஒரு பகுதியும் அதுக்கடுத்து பிழைகள் என்ற தலைப்பில் வந்து ஒரு மூன்று தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒன்று உருவத்தில் ரெண்டு ஒலியில் மூணாவது எழுத்து நிலையில் என்பதாக மூன்று விதமான பிழைகள் என்னெல்லாம் எழுதுவோ நம்ம அதை எப்படி தவிர்க்கலாம் என்பது குறித்த செய்திகளையும் மட்டும் குறிப்பிடுவதாக அந்த பகுதி அமையும் நினைவில் கொள்வது என்பது என்னென்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட நாலாவது பகுதியில் வந்து என்ன சொல்லியிருக்கோமோ அதை வந்து எப்படி நினைவில் வச்சுக்கலான்னு ஒரு குறிப்பிட்ட சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டும் நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்துக்கலாம் அது என்னென்னா தான் என்பது ஒரு ஒருமை ஒருமைக்கு மட்டும் எழுதுவதாக இருந்தால் அதாவது சிங்குளர்னு சொல்கிறோம்ல இந்த பகுதிக்கு மட்டும் ஒருமை என்று சொல்லப்படுவதற்கு தான் என்பதை எழுதணும் ப்ளூரல் என்று சொல்லப்படுகின்ற பன்மைக்கு தாம் என்பதை எழுதணும் இதை மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டா போதும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் அது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அன்று என்பது ஒருமைக்குரியது சிங்குளராக எழுதும்போது பூரா அன்று தான் எழுதணும் பன்மைக்கு எழுதும்போது அல்ல எழுதணும் இரண்டு நீண்ட விளக்கம்லாம் அதில் தான் நீங்கள் பார்த்துக்கணும் அது திருப்பி நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் அதுக்கடுத்து ஒரு அது என்பதை அடுத்து உயிரெழுத்து முதலெழுத்தாக வந்தால் ஒரு என்பது ஓர் என்று மாறும் அது என்பது அகதி என்று எழுதலாம் என்பது மற்றொரு குறிப்பு அடுத்து நாலாவது ஒவ்வொரு என்னும் சொல்லை அடுத்து ஒருமை சொல் தான் வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்பது எழுதுவோம் இல்லையா அது வந்து ஒரு உதாரணம் நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறது அடுத்த ஐந்தாவது பாயிண்டில் வந்து எழுவாயில் எழுதும்போது இரண்டு திணைகளும் இணைந்து வந்ததுன்னா அதாவது உயர்திணை தினை ரெண்டுமே வந்துச்சுன்னா அந் எப்படி நம்ம முடிக்கணும் அந்த தொடர் அப்படின்னு பார்த்தா சிறப்பு நோக்கி உயர்தினையும் இழிவு நோக்கி அகிரினையும் பண் ப பயநிலையில் அமைத்து எழுத வேண்டும் அப்படின்னா ஒரு தொடரில் உயர்தனையும் வருது அகிரினையும் வருது அப்படின்னா சிறப்பு எது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இழிவு சிறப்பு ரெண்டு இதாக இருக்குது கருத்து அடிப்படையில் கருத்தடிப்பில் அந்த தொடரை பார்க்கணும் சிறப்பான செய்தியாக இருந்ததுன்னா அது உயர்தினையை முன்னிலைப்படுத்தி அதனுடைய தொடரை முடிக்கணும் அதே வந்து இழிவாக இருந்து அதனுடைய பொருள் அமைஞ்சிச்சின்னா அந்த இடத்துல அகிரினியை வந்து பண் பயநிலையில் வைத்து நம்ம முடிக்கணும் இப்போ உதாரணமாக மன்னரும் குதிரையும் வந்தனர் அப்படின்னா குதிரை வந்து அகிரினை மன்னர் வந்து உயர்தினை இப்போ ரெண்டு கலந்து வந்திருக்கு அப்போ கு குதிரை வந்தனர்ன்னு எழுதுவீங்களா எழுத முடியாது மன்னர் வந்தனர் எழுதும்போது அப்போது இந்த உயர்தினையை முடிவை வைத்து கொண்டு இந்த இடத்துல வந்தனர்னு முடிக்கணும் இது சிறப்பு நோக்கி எழுதப்பட்ட தொடர் இரண்டாவது தொடரில் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா அப்படின்னு சொன்னால் இந்த மூர்க்கன் வந்து இந்த இடத்துல வந்து உயர்தனையாக இருந்தாலும் அது இழிவானதாக இருக்கிறது எனவே முதலையை வந்து மையமிட்டு விடா என்பது விடவே விடாது அப்படின்னு சொல்லி முதலையை வந்து விடாது என்ற பன்மையை அந்த பயனிலே தான் நம்ம முடிச்சுருக்கோம் மூர்க்கன் சொன்னால் விடமாட்டான் அப்படின்லாம் முடிச்சிருக்கணும் இது வந்து இழிவாக சொல்லப்பட்ட ஒரு தொடர் எனவே வந்து இது முடிக்கும் பொழுது அகிரணியை மையமிட்டு முடிக்கணும் இது ஒரு செய்தி இது வந்து பழைய நாலாவது பகுதிக்குள்ள ஒரு நினைக்குறிப்பு இப்போ நம்ம இந்த பகுதிக்குரிய செய்தி என்னன்னு பார்த்தா மூன்று விதமான பிழைகளை மட்டும் பார்க்கப்பறோம் ஒன்று உருவப்பிழைகள் ரெண்டாவது ஒலிப்பிழைகள் மூணாவது எழுத்து நிலைப்பிழைகள் என்பது மூன்று இந்த முதல் உருவப்பிழைகள்னு சொன்னால் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குரிலும் அமைத்தல் மாற்றி எழுதிடுவாங்க அதாவது உ உருவம்னா வடிவம்னு அர்த்தம் ஒரு எழுத்தில் ஒரு சொல்லில் குரில் எழுத்து எழுத வேண்டிய இடத்துல நெடில் எழுத்து எழுதுகிறது ஆ பொண்ணு ஆவன்னா போட்டுறது நெடியில் போடணும் ஆவணா போடணும் ஆ போட்டுறது அக வந்து நெடிலுக்கும் குறியிலும் குறியில் எழுத்து மாற்றி எழுதுகிறது ஒரு விதமான பிள்ளைகள் அது தவிர எழுத்துக்களுடைய கொம்பு கால் முதலிய முதலியவற்றை வ வளச்சி விடணும் சுழிச்சு விடணும்னு சொல்கிறோம்ல துணை எழுத்து போடு எழுத்து போடுதல் தான் கால் எழுத்து போடுதுன்னு சொல்கிறது அம்மா அப்படின்னு சொன்னால் அந்த ஆ என்ற தொடர்க்குல அந்த துணை எழுத்து மாக்கு பக்கத்தில் போட்டது தான் துணை எழுத்து அந்த துணை எழுத்து நம்ம போட்டிங்கன்னா அது கால் எழுத்துன்னு அர்த்தம் ஆக கொம்பு அல்லது கால் என்ற எழுத்துக்களை மாற்றி போட்டு எழுதுனா அது பிழையுறை அமைத்தலாக அமைந்துடும் இதனால் என்னாகும் பொருள் மாறுவது உண்டாகும் பொருள் பிழையாதலும் நிகழ்கிறது இதை தான் வந்து சான்றுகளோடு பார்க்கலாம் இப்போ வந்து ஒன்று முதல் செய்தி வந்து அப்பம் நான் அப்பம் முண்டேன் அப்படின்னு சொல்கிறத நான் அப்பம் முண்டேன் எழுதினீங்கன்னா ரெண்டுமே ஒரு உணவு பொருள் தான் ஆனால் அப்பம் வேறு ஆப்பம் வேறு இல்லையா இந்த இடத்துல என்ன உருவத்தில் பிழை இருக்குது ஒரே ஒரு சுழித்தல் மட்டும்தான் விட்டுருக்கு அதனால இந்த நான் சொன்ன மாதிரி கொம்பு வளைவு காலுன்னு சொன்னோம்ல அந்த உருவத்தில் ஏற்பட்ட பிழை இது ரெண்டாவது சான்று நீ படத்தை ஒட்டி நாய் அப்படின்றது நீ படத்தை ஓட்டி நாய் அப்படின்னா ஓ ஓன்றது ஒரே ஒரு குரில் நெடிலுக்கான ஒரு இது இப்போ குரில் எழுத்து ஓ நெடியில் எழுத்து ஓன்று இருக்கணும் ஆக ரெண்டையும் மாற்றி போட்டால் என்ன ஆகும் ஒட்டுறதுன்னா அந்த இடத்துல கம் போட்டு ஒட்டுறது நீ படத்தை நான் என்ன படத்தை ஓட்டி போடனா ஃபிலிம் மாதிரி போட்டு படம் மாதிரி காட்டுறது ஆக ரெண்டு கடையில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது அதனால் இந்த எழுத்துக்கள் மாற்றத்துனால் ஏற்பட்டிருக்கு அடுத்த சான்று இது ஒரு பெரிய குகை அடுத்தது இது ஒரு பெரிய கூகை அது இது குறில் நெடிலுக்கான ஒரு சான்று தவறு தான் கூக்கு கூ போட்டால் கூகை என்பது ஒரு ஆந்த சொல்லுவோம்ல அது சொல்கிறேன் ஒரு குகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அந்த இடம் ஆக ஒரு இடத்தை சொல்வது ஒரு பறவைக்கு சொல்வதாக மாறிவிடுகிறது விடுகிறது அடுத்தது பானையில் கல் விழுந்தது அடுத்த அந்த கல்ல தூக்கிட்டு காலை போட்டு துணையலத்தை போட்டால் பானையில் கால் விழுந்தது ஏதோ ஒரு பொருளோட காலே போய் அதுக்குள்ள விழுந்துச்சு வேறு சின்ன கல்லுக்கு போல கால் போட்டா என்ன ஆகும் பெரிய பொருள் மாற்றம் உண்டாகிறது அவன் சொல் கேட்டான் அவன் சொல் கெட்டான் கேட்டான் கெட்டான் என்பது இரண்டு வெவ்வேறு விதமான பொருள் மாற்றம் இதனுடைய குரில் நெடிலுக்கான மற்றொரு சான்று அடுத்தது கண்ணகி கணவன் கோவலன் என்பது சரியான தொடர் அந்த நெடில் கோவலன் வரணும் அதை எடுத்துகிட்டு கேன் போட்டு குரிலில் போட்டிங்கன்னா கண்ணகி கணவன் கேவலன் என்பதாக பொருள் மாற்றம் உண்டாகக்கூடியதாக ஒரு ஒருவருடைய பெயரே வந்து மற்றொரு பொருள் மாற்றம் தரக்கூடிய இழிவான பொருளாக மாறிவிடுகிறது நீ அரிசியை வந்து தீட்டினாய்னு எழுதுறதும் நீ அரிசி திட்டினாய் என்று எழுதினால் குறிநெளியில் மற்றொரு விதமான பொருள் மாற்றம் உண்டாகிறது தீட்டுதல்னால் தெரியும்ல பாலிஷ் பண்ணுறது தான் தீட்டுதல் அது வந்து பொருளை மாறிப்போகிறது அடுத்தது ஒலிப்பிழைகள் சொன்னால் இப்போது ர சின்னரை போடுறது பெரிய ரேன்னு சொல்கிறோம்ல இடைநரகரம் வல்லி நரகரம் சின்ன ரேன்னு சொல்கிறது இடைநரகரம் இறலை வளலன்னு வர்றதில்ல அது இடைநினத்தில் உள்ளது கசட தபரை சொல்கிறோம்ல அது வல்லி இனத்தில் உள்ளது பெரிய ர இது ஞாபகத்தில் வச்சுட்டு தான் படிக்கணும் சின்னற பெரியரான்னு நம்ம சொல்லவே கூடாது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன் இடையினமும் பல்லினமும் சொல்லணும் அப்போது சான்றது நான் வயிறார உண்டேன் அவன் பசியார உண்டான் இந்த இடத்துல சின்னர பெரியராக சொல்லப்படுகின்ற இடையினம் வல்லினம் வந்திருக்கு இப்போது இதில் என்ன பிழை உண்டாகிறது அப்படின்னு பார்த்தா ஆர் என்ற பகுதியிலிருந்து ஆறுதல் என்பது உண்டாகும் ஆறுதல் என்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனுடைய வே வேர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி வந்து ஆறு என்பது எல்லாத்துக்கும் ஒரு ரூட்டுன்னு சொல்கிறோம்ல வேர் அதே போல் ஆறுதல் என்பதுடைய பகுதி வந்து ஆறு என்பது ஒரு பகுதி இப்போ இந்த ஆறுதல் என்பனுடைய பொருள் என்ன நிறைதல்னு அர்த்தம் நிறைஞ்சு இருக்குதுன்னு சொன்னால் ஆறுதல்னு அர்த்தம் ஆறுதல் சொன்னால் தனிதல்னு அர்த்தம் அடங்கி போகிறதுன்னு அர்த்தம் ஒரு பொருளை நிறைவாக ஒரு பானை நிறைய இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அது நிறைதல் அது வந்து ஆறுதல்னு அர்த்தம் பசி அடங்கி போகுதுன்னு சொன்னா தனிதல்ன்னு அர்த்தம் அடங்கி போ அவன் சொல்லுக்கு நீ அடங்கிரு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து தனிதல் என்பது என்னுடைய பொருளாக இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு வேறு விதமான பொருள்ன்றதை நினைவில் வச்சுக்கணும் அப்போ என்ன அர்த்தம் இங்கே எதுக்காக விளக்கம் சொல்கிறோம் ஆறுதல்னா சின்ன ஈர் சொல் நிறைஞ்சிருக்கிறது ஆறுதல்னு ஒரு பெரிய ரூவை போட்டேன்னா அந்த இடத்துல பசி அடங்கி போதல் என்பது பொருள் இப்போது இப்போ சான்றில் பார்க்கணுமே நான் வயிறார உண்டேன் அப்படின்னா வயிறு நிரம்ப உண்டேன் நிறைய சாப்பிட்டேன் வயிறு ஃபுல்லும் சாப்பிட்டேன்னு அர்த்தம் ரெண்டாவது தொடரில் அவன் பசியார உண்டான் அப்படின்னா அவன் பசி தனியும்படியாக உண்டான் கடுமையான பசி வந்து தணி வைக்கப்படுகிறது குளிர்விக்கப்படுகிறது அப்போ அது அளவுக்கு சாப்பிட்டான் என்பன பொருள் இதனை மாற்றி அமைத்தினா என்னாகும் இந்த இடத்துல வயிறாரங்கு பதில் பசியாரம் போடுறதும் இந்த இடத்து மாற்றி போட்டால் என்ன பொருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா மாற்றி அமைத்திட பொருளே மாறிப்போகும் வயிறு தனிய உண்ணலும் பசி நிறைய உண்ணலும் என்பதாக பொருள் மாறிவிடும் அது ஆக இந்த ஒரு சின்ன ராவ பெரியரா சொல்லப்படுகின்ற இடையின வல்லின ரகரங்களை மாற்றி எழுதும் பொழுது பொருளே போவது நாம் பார்க்க முடியும் இது வந்து ஒலிப்பிழைக்கான சான்று அந்த ஒலிப்பிழைன்னா என்ன அர்த்தம் ஒரே மாதிரியாக உச்சரிக்கிறோம் ரே ரேக்கு வந்து ரெண்டும் பெரிய வித்தியாசம் இல்லை ராக்கு ஒலிப்பிழை வருடுதல் பெரியராவுக்கு வந்து அழுத்தி உச்சரிக்கணும் இப்படின்ற ர இல்லை அழுத்துதல் அப்போது தடவுதல் வருடுதல் என்பதாக இதனுடைய ஒலிக்கான பொருள் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இன்னொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் இது முன்பகுதியில் வந்து எவ்வாறு எழுத்துக்களை உச்சரிப்பது என்பது பற்றி ஒரு தனி வீடியோ பகுதி இருக்குது நீங்கள் வந்து இலக்கணம் படிக்க ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் அதில் போய் பார்த்து எழுத்துக்களை முறையுற உச்சரிக்கின்ற முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ன பொருள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரே மாதிரியாக உச்சரிக்கப்படுகின்ற எழுத்துக்களை மாற்றி எழுதுவதால் பொருள் மாறுகிறது என்ற செய்தியை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்த மூன்றாவது பிரிவு வந்து எழுத்து நிலைப்பிழைகள்னு சொல்லி சொல்லப்போகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்டால் ல ல என்பன புணர்ச்சிகள் ர ட என்பதாக மாறும் இந்த எரலை வளலை என்று சொல்லப்படுகின்ற இந்த லாவும் இப்போ பொது லகரம் அதாவது இதுக்கு இதுக்கு பற்றிய செய்திகளும் நீங்கள் தனியாக லகர லகரத்துக்கு தனியான ஒரு வகுப்பு போட்டிருக்கேன் அது வந்து என்னென்னா வெறும் ல லட்டுன்னு போடுற சின்ன ல குண்டு லாம் சொல்கிறோம்ல அதுக்கு பேர் லகரம் ல என்று சொல்லப்படுகின்றது பொது லகரம் பள்ளிக்கு போடுவதற்கு வந்து பொது லகரம் இது பொது லகரம் இது வந்து லகரம் மூணாவது ல வந்து சிறப்பு லகரம் சொல்கிறோம்ல இது மூணாவது ஆக இந்த மூன்று விதமான லகரங்களை நீங்கள் நினைவில் வச்சுக்கலாம் இந்தது வந்து புணர்ச்சியில் எழுதும் பொழுது ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக மாறுவதே ராட்டா என்பதாக மாறிவிடும் இப்போ உதாரணமாக கல் குட்டல் கண்டுன்னா கற்கண்டுன்னு மாறும் இந்த குட்டியில் சொல்லப்படுகின்ற லகரம் பெரிய ராகுவாக மாறும் இதனை கல்கண்டு கற்கண்டு என எழுதுதல் கூடாது அப்போது கல்கண்டுன்னே அப்படி சேர்த்தே ஒரே வார்த்தை எழுதக்கூடாது அது மாறி கற்கண்டு தான் எழுதணும் அந்த கற்கண்டு எழுதும்போது ஈக்கு போட்டு எழுதக்கூடாது பெரிய ஈர் பக்கத்தில் எந்த விதமான புல் எழுத்தும் வராது இதுவும் முன்பகுதியில் சொல்லியிருக்கேன் நினைவுபடுத்த படுத்திக்கலாம் ரெண்டாவது பகுதி வந்து புல் புல்கூட்டல் தரை புற்றறை தான் எழுதணும் அதை புல் தரை இத்து போட்டோம் புத்தரைனு இத்து போட்டோம் என்று எழுதல் கூடாது புற் போட்டு அப்புறம் தரை போடவும் கூடாது ஆக புற்றரை பெரிய ஈர் போட்டு வள்ளி நராகரம் போட்டோம்னா அது பக்கத்தில் வள்ளி நராகரம் திருப்பி வரும் ஒரு ஒற்று பக்கத்தில் எழுதக்கூடிய இன்னொரு ரா வந்து பெரிய இருக்கு மட்டும் நடக்கும் இல்லையா அது புற்றறை என எழுதுதல் தவறு ஆக எழுத்துக்கள் மூன்று விதமான பிழைகளை நம்ம பார்த்துட்டோம் உருவத்திலேயோ ஒலியிலேயோ எழுத்துக்களினுடைய புணர்ச்சியிலேயோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான சொற்களை உடைய எழுத்துக்கள் வந்து மாற்றி எழுதினா அவருடைய பொருளே மாறிப்போகும் என்பதை நினைவு கொள்வதற்காக இந்த பகுதி வச்சுருக்கோம் தொடர்ந்து நம்ம மேலும் சில பிழைகளையும் அதை எவ்வாறு சரி செய்தல் என்பதை பற்றியும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் உங்களுடைய பதிவுகளை போடுவதில் நீங்கள் மறக்கவே கூடாது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்